My dear Criczip viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சமர் ஜோசப் வந்து டெஃபினெட்லி ஆர்சிபி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் அது கீழே கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ வேணாம் ப்ரோ, அந்த பையனோட வாழ்க்கை போயிரும் ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு, எஸ் அதை பத்தியும் அண்ட் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு, அதை பத்தியும் அப்படியே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வெஸ்ட் இண்டீஸோட ரீசன்ட் சென்சேஷன் சமர் ஜோசப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி ஐபிஎல் ஆடிட்டர் அப்படின்னா அவரோட லைஃப் வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இன்னும் வந்து நிறைய பேர் என்ன பிரெடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சமர் ஜோசப் ஒயிட் பால்லையும் ரொம்ப டேஞ்சரா இருப்பாரு, பிகாஸ் அவர்கிட்ட ஒரு நல்ல ஹைட் இருக்கு. அட் த சேம் டைம் அவரால் வந்து பாலை வந்து 150 கண்டினியூஸா போட முடியுது. நிறைய டீம்ஸ் வந்து இது மாதிரி ஒரு பிளேயரை தான் ரொம்ப பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸோட ஒயிட் பால் அண்ட் ரெட் பாலுக்கு சமர் ஜோசப் கிடைச்ச ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் கொஞ்சம் இருந்துடக்கூடாது, ஏன்னா இது மாதிரி பிளேயர்ஸுக்கு நிறைய இன்ஜுரிஸ் வர்றதுக்கு பயங்கரமா வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த இன்ஜூரி அண்ட் அவரோட ஃபிட்னஸ் மட்டும் அவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா டெஃபினெட்லி அவர் வந்து பெரிய இடத்துக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எஸ் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டியாக இருந்த ஒருத்தர், ஆனால் அந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடி வந்து பயங்கரமாக வச்சிருந்தார். ஈவன் தோ வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான், சின்ன பசங்களே அவங்களோட பாடி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களோட ஃபுட்டு கரெக்டாக இருக்கும், நிறையா வேலை பார்ப்பாங்க அவங்க. எப்படின்னா உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குற ஜனங்கள் கிடையாது அவங்க. அவங்க நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் சொல்கிற மாதிரி இங்கே நம்ம நான் பார்ப்போம் இல்லை ஊர் சைடில் இல்லை அந்த மூட்டை தூக்குறது இது மாதிரி, அது மாதிரி தான் அங்கே நிறையா இருப்பாங்க. ரொம்ப அடித்தட்டு மக்கள் இருக்கிறது தான் வெஸ்ட் இண்டீஸோட பல ஏரியாக்கள். சில ஏரியாக்கள் தான் கொஞ்சம் பார்ஷாக இருப்பாங்க, அதனால அவங்க எல்லாருமே பயங்கர ஃபிட்னஸ் தான். அவர் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறதுனால ஜிம்லாம் போய் அவரோட ஃபிட்னஸை கரெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஜுரி இப்போ ஒன்று ஆயிருக்கு, அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் அவர் வெளியில் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா டோலை பட்டுறது தானே அது வந்து சரியாயிருவார். ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, ஐபிஎல் இப்போ அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான். சமர் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்குள்ளே ஃபிட் ஆயிடுவாருங்க. ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்சிபி வந்து என்னன்னா நம்மளோட கரண் டாம் கரனை எடுத்திருந்தாங்க 1.5 கோடி ரூபாய்க்கு. இப்போ அவருக்கு வந்து அந்த முட்டியில் ஏற்பட்ட ஒரு இன்ஜுரி, அது வந்து சர்ஜரி பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு இப்போ போயிருச்சு. மேபி அவர் வந்து ஐபிஎல்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆக மாட்டார், அதாவது அவர் ஃபிட்டே ஆக மாட்டார் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆக மாட்டார். ஆனால் அவர் வருவார், வந்து ஐபிஎல்ல கொஞ்சம் நாள் கழித்து விளையாட வைக்கலாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஆர்சிபி நினச்சா ஒன்று பண்ணலாம், என்னன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிட்டாக ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் எல்லா டீமுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது இன்ஜூரி ஆவாங்களா அவரை தூக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சமையான எக்ஸ்ட்ரீமான ஒரு டேலண்ட் ஆர்சிபிக்கு வந்தார் அப்படின்னா அந்த யூனிட் கரெக்டாக அவருக்கு செட் ஆகும்னு எனக்கு என்னமோ ரொம்ப பயங்கரமாக தோணுது. ஏன்னா ஃபேப் வந்து அது மாதிரி பவுலர்ஸை நல்லா யூஸ் பண்ணுவார். பட் இன்னொன்று நான் சொல்கிறேன், சின்ன சாமியில் நீங்கள் பும்ராவே வந்து போட்டாலும் அடி வாங்குவாங்க தான். ஓகே, 4 ஓவருக்கு 35-40 கன்ஃபார்ம், ஆனால் க்ரூஷியலான டைமில் விக்கெட்ஸ் எடுக்கணும், அதுதான் ஒரு பவுலரோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்காக இருக்கும். இவர் நல்லா பண்றாரு அண்ட் இப்போ இவருக்கான டைம் அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி இவரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு இது ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஐபிஎல் ஆக்ஷன்ல டாம் கரனை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆர்சிபியை. இன்கேஸ் சமர் ஜோசப் ஆர்சிபி டச் பண்றாங்க அப்படின்னா வேற லெவல் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம், அதுக்கு டாம் கரனோட இன்ஜுரி எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் இப்படி ஒரே ஒரு டெஸ்ட் சீரீஸை மட்டும் பார்த்துட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா சமயம் விளையாடுற பிளேயர்ஸ் தான் தேவை. எனக்கு விராட் கோலியை பிடிக்கும் மக்களே, நான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை கலாய்க்கலாம், எனக்கு விராட் கோலியை பிடிக்கும். பட் விராட் கோலியை தாண்டி விராட் கோலி ஒருத்தருக்காக தான் அந்த ஆர்சிபி மேலே எனக்கு பெரிய மரியாதையே இருக்கு. சீரியஸ்லி அந்த டீமில் இருந்த பிளேயர்ஸை எப்படி எப்படியோ எடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் என்னென்னமோ பண்ணி எத்தனையோ கப் அடிச்சிருக்கலாம். அந்த விராட் கோலிங்கிற ஒரு பெரிய ஆளே அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தான் நான் சொல்வேன். பார்க்கலாம் இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து சமர் ஜோசப் ஃபார் ஆர்சிபி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.
நீங்க ஒரு இன்ஜினியரிங்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடி குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்ல இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்டிலிங் ஆகி எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெசியூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட உங்களோட டைப் இருக்கு. உங்களோட கரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியரை லிஃப்ட் பண்ணுங்க.